தமிழ்நாட்டில் தற்போது அரசியல் சூழ்நிலையில் பெரும் மாறுதலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொடநாடு எஸ்டேட் 5 பேர் கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதா அல்லது மறைவான தொடர்பில் அவர் இந்த கொலை வழக்கில் கைதாவாரா என்ற கேள்வி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வழக்கின் முன்னோட்டத்தை நாம் ஒருமுறை பார்ப்போம். கடந்த 2017 2017 கொடநாடு எஸ்டேட்டினுடைய காவலாளி ஓம் பகதூர் என்ற 65 வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சேலத்தை சார்ந்த கனகராஜ், கேரளாவை சேர்ந்த சயான், வாலையார், மனோஜ் உட்பட 11 பேர் இந்த வழக்கில் தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான டிரைவர் சேலம் கனகராஜ் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து 28 ஏப்ரல் மாதத்தில் விபத்தில் கனகராஜ் பலியானதில் பெரும் மரண மர்மம் இருப்பதாக மக்களால் பேசப்பட்டது. அதே சமயம் 3/7/2017 ஒரே வருடத்தில் ஜூலை மாதம் அந்த கொடநாடு எஸ்டேட்டில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக பணியாற்றிய தினேஷின் மர்ம தற்கொலை இந்த வழக்கின் அதிகரிப்பை வழக்கினுடைய பார்வையை அதிகரித்தது. இந்த வழக்கில் சயான், வாளையார், மனோஜ், திபு, சம்சீர் அலி, சதீஷ், பிஜுன், உதயன், சந்தோஷ்சாமி மற்றும் பிசி, ஜித்தின் சாய் என 10 பேர், இவர்கள் அனைவரும் கேரளா மாநிலத்தை சார்ந்த கொலையாளிகளாக இவர் மீது ஐயப்பாடு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஏற்பட்டது. வழக்கின் முக்கிய சாட்சியங்கள் விசாரணையில் வந்தார்கள். கொடநாடு எஸ்டேட் மேனேஜ் நடராஜன், அதிமுக நிர்வாகி ஷஜுன், அனுபவ் ரவி என மிக முக்கியமாக 316 பேரிடம் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் சாட்சியம் அளித்த முன்னாள் அதிமுகவினுடைய நிர்வாகி ஆறுகுட்டி, தவறு செய்தவர்கள் கடும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். உதகை நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வரும் அதே நேரத்தில் கோவையில் தனிப்படை விசாரித்து வருகின்றது. 2016 மற்றும் 2017 இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கின் முடிவாக இந்த வழக்கின் அதிக சர்ச்சைகளை ஏற்படுத்திய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தொடர்பு குறித்து சிபிசிஐடி மிக விரைவில் விசாரிக்க இருப்பதாகவும், இந்த வழக்கின் போக்கில் அவர் கைது செய்யப்படலாம் என தமிழ்நாட்டின் அரசியல் முன்னோட்டங்களை ஆய்வு செய்யும் முன்னாள் காவல்துறையினர் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒருவேளை சிபிசிஐடி போலீசாரால் எடப்பாடி பழனிசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டால் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தன்னைத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவரது அரசியல் வாழ்க்கை மிகவும் சூன்யமாகும் என்கின்றார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள். இதுபோன்ற பல சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மிக முக்கிய ஆளுமைகள் அதிமுகவின் முன்னாள் பொறுப்பாளர்களை அழைத்து கொண்டவர் டெல்லியில் திரு நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவை சந்திக்க முயன்றார். அதே நேரத்தில் அமித்ஷாவை மரியாதை நிமித்து சந்தித்து பேசிய அவர், இச்சிக்கலிலிருந்து அவர் முழுமையாக விடுபட மத்திய அரசின் உதவியை நாடியிருப்பதும் தற்போது தெரிந்திருக்கிறது. இருந்த போதிலும் கொலை வழக்கில் மத்திய பாரதிய ஜனதா அரசு இவருக்கு எந்த விதத்திலும் உதவி புரியாது என்பதை திட்டவட்டமாக மறுக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான டெல்லியிலிருந்து மிக முக்கிய ஆளுமை ஒருவர். இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வழக்கு ஆடு மண்டத்தை நாடுவதும் அவரை விசாரணைக்குட்படுத்துவதும் அவரது அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்றும், அதிமுகவின் வருங்கால தலைமை மாறுமா என்பதையும் இப்பொழுது பலர் கணித்திருக்கின்றார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் கட்சியாக இருந்த அதிமுக தலைவர் ஒருவர் கொலை வழக்கில் சிக்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையாகாது. நன்றி.